மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவர மற்றும் விலங்கு செல். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய செல் நுண்ணுறுப்புகள் பற்றியும் நம்ம இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் செல்லின் நுண் அமைப்பு, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரோகேரியாட்னா என்ன, மீசோ கேரியாட்னா என்ன, யூகேரியாட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ரோகேரியாட் அப்படிங்கிறது நியூக்ளியாய்டு இருக்கும், அதாவது மரபணுவை சுற்றி எந்த ஒரு, அதாவது நியூக்ளியரை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியர் சவ்வு காணப்படாது. மற்றும் செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி அந்த மெம்பரேன் காணப்படாது, சவ்வு காணப்படாது. அதை தான் நம்ம என்னென்னு சொன்னோம், ப்ரோகேரியாட்டுன்னு சொன்னோம். மீசோ கேரியாட் அப்படின்னா இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருப்பாங்க, ஆனால் டிஎன்ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டோன் புரதம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். யூகேரியாட் அப்படிங்கிறவங்க நன்கு வளர்ச்சியடைந்த நியூக்ளியஸும், நியூக்ளியஸை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரேனும், செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி மெம்பரேன் சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளையும் பெற்றிருப்பாங்கன்னு படித்தோம். இப்போ இந்த செல்லினுடைய யூகேரியாட்டிக் செல்லினுடைய நுண்ணமைப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூகேரியாட்டிக் செல்கள் நன்கு தெளிவான அமைப்பை கொண்டுள்ளன. இவை உயிரினங்களில் பல வேறுபாடுகளுடன் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக தாவரம் மற்றும் விலங்கு செல்கள், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பொதுவாக உயிரினங்கள் அப்படின்னு எடுக்கும்போது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அவ்வளோதான் இல்லையா? ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலராக கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா விலங்கு செல்லு, தாவர செல் அப்படிங்கிறது இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ விலங்கு செல் அப்படின்னு எடுக்கும்போது விலங்கு செல்லானது செல் சவ்வு அல்லது பிளாஸ்மா சவ்வினால் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவர செல்லில் செல் சுவர் இருக்கும், ஆனால் விலங்கு செல்கள் என்ன கிடையாது, செல் சுவர் கிடையாது. அதுக்கு பதிலாக என்னதான் இருக்கும், பிளாஸ்மா சவ்வினால் மட்டுமே சூழப்பட்டிருக்கு. இந்த சவ்வினுள் புரோட்டோபிளாசம் என்னும் ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் காணப்படுகிறது. ஸோ இப்போ ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெல் போன்ற ஒரு சாறு காணப்படுது, ரைட்டா? ஸோ இதில் உட்கரு மற்றும் எண்டோபிளாசவிலை, மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடலம், சென்ட்ரியோல்கள், லைசோசோம்கள், ரிபோசோம்கள் மற்றும் செல் சட்டகம் போன்ற பிற உறுப்புகளும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளார தான் மற்ற செல் நுண்ணுறுப்புகள் வந்து காணப்படுது. எது எது? புரோட்டோபிளாசம் மற்றும் செல் நுண்ணுறுப்புகள், ரைட்டா? தாவர செல்கள் அப்படின்னு எடுக்கும்போது தாவர செல்கள் வழக்கமான தெளிவான செல் சுவரையும் ஒரு பெரிய மைய வாக்குவோலையும் மற்றும் கணிகங்களையும் பெற்றுள்ளன. ஸோ இது மட்டும்தான் தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்குமான வேறுபாடு. ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாமே இருக்குது. என்னென்ன கிடையாது? தெளிவான செல் சுவர் கிடையாது, பெரிய வாக்குவோல் கிடையாது, கணிகங்கள் கிடையாது. மற்ற எல்லா செல் நுட்பங்களும் விலங்கு செல்லில் என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும், தாவர செல்லையும் காணப்படுது, ரைட்டா? மேலும் விலங்கு செல்களில் உள்ளது போல் பல செல் நுண்ணுறுப்புகளும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம். இப்போ புரோட்டோபிளாசம் செல்லின் உயிருள்ள பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த புரோட்டோபிளாசம் தான் வந்து பார்த்தோன்னா ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செல்லில் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இந்த புரோட்டோபிளாசம். ஏன் இதில் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா மற்ற செல் நுண்ணுறுப்புகள் எல்லாமே எதில் தான் அடங்கியிருக்கு, இந்த புரோட்டோபிளாசத்திற்குள்ளார தான் அடங்கியிருக்கு, ரைட்டா? நியூக்ளியஸ்லேருந்து மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்டி, எல்லா செல் நுண்ணுறுப்புகளுமே. இது பிளாஸ்மா சவ்வினால் சூழ்ந்து காணப்படுகிறது. இது ஒரு நிறமற்ற பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது நிறமற்ற பொருள். மேலும் இது செல் முழுவதும் பரவி சைட்டோபிளாசம், உட்கரு மற்றும் பல உள்ளுறுப்புகளை கொண்டுள்ளது. மேலும் புரோட்டோபிளாசத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறிய துகள்களான அயனிகள், அமினோ அமிலங்கள், ஒற்றை சர்க்கரைகள் மற்றும் நீரையும் பெரும மூலக்கூறுகளான நியூக்ளிக் அமிலம், புரதங்கள், லிப்பிடுகள் மற்றும் பல்கூட்டு சர்க்கரைகள் போன்ற கூட்டுப் பொருட்களையும் உள்ளடக்கியது. ஸோ இப்போ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா சிறிய துகள்களையும் பெரிய மூலக்கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாக காணப்படுது. இவை நிறமற்ற தோற்றத்துடன் ஜெல்லி போன்ற மீள் பாகுநிலை கொண்ட துகள்களாலானது. மீள் பாகுநிலை அப்படின்னா இப்போ பாகுநிலையில் வந்து பார்த்தோன்னா மீள்பாகு, மீளா பாகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இது ஜெல்லி மாதிரி இருக்கிறது நீர்த்தும் போகலாம், இல்லைன்னா கடினமான பொருளாகவும் மாறலாம். இதை தான் வந்து பார்த்தோன்னா மீள் பாகுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இவை அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் கொண்டுள்ளதால் நுரை போன்று காணப்படுகிறது. ஸோ இப்போ இதில் வாக்குகள் வந்து நிறைய வாக்குகள் காணப்படுது இதில் தாவர செல்களில். அப்போ நிறைய வாக்குகள் அப்படிங்கிறவங்க வந்து காற்றி குமிழிகள் தான், ரைட்டா? ஸோ அப்போ அதை பார்க்குறதுக்கு செல்லுக்குள்ளார எப்படி தெரியும் அப்படின்னா நுரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வெப்பம், மின் அதிர்ச்சி, வேதிப்பொருள் ஆகியவற்றின் தூண்டுதலுக்கு ஏற்ப துளங்களாக செயல்படுகிறது. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிக்காரணிகள்னு சொல்லக்கூடிய வெப்பம், மின் அதிர்ச்சி, வேதிப்பொருள் ஆகியவற்றினுடைய
தூண்டுதலுக்கு ஏற்ப துலங்கல்கள், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது, ஸ்டிம்லஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது. அடுத்து செல் சுவர். செல் சுவர் அப்படின்னு எடுக்கும்போது செல் சுவர் செல்லின் வெளிப்பகுதியில் காணப்படும் பாதுகாப்பு அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாவர செல்லுக்கு விலங்கு செல்லுக்கும் ஒரு முக்கிய வேறுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் சுவர் காணப்படுதல் தான் இல்லையா. ஸோ தாவர செல்லில் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. அப்போ தாவர செல்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக எதுக்காக இருக்குது, இது ஒரு பாதுகாப்பு அடுக்காக காணப்படுது. இது பாக்டீரியா, பூஞ்சை, தாவரங்கள் ஆகியவற்றில் காணப்படுகிறது, ஆனால் விலங்கு செல்லில் காணப்படுவது இல்லை. ஸோ அப்போ புரோட்டோசோவான்களையும் சில புரோட்டோசோவான்களில் கூட யார் காணப்படுறான், இந்த செல் சுவரானது காணப்படுது. இதனை முதன் முதலில் ராபர்ட் ஹூக் என்பவர் உற்று நோக்கினார். இது தொடர்ந்து வளர்ந்து வரும் பகுதியாகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த செல் சுவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறார். ஏன் இது தொடர்ந்து வளருது அப்படின்னா, இப்போ செல்லினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அதில் நிறைய செயல்பாடுகள் நடக்குது. புரத உற்பத்தி, ஃபோட்டோசிந்தசிஸ்ஸு, அப்புறம் ஆற்றல் உற்பத்தி, இது எல்லாமே நடந்துகிட்ருக்குது. அப்போ உள்ள நிறைய விளைபொருட்கள் மற்றும் வினைப்பொருட்கள் எல்லாமே உருவாகிட்டிருப்பாங்க. அதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா சில பொருள்கள் வந்து தொடர்ந்து படிவதால் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், செல் சுவரானது வளர்ந்து கொண்டே இருக்கும் பகுதி போல் காணப்படும் ரைட்டா. ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரினங்களில் பல்வேறு கூட்டுப்பொருட்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காம்பவுண்டு சப்ஸ்டன்ஸோடு தான் இருக்குது. பாக்டீரியங்களில் செல் சுவர் பெப்டிடோக்ளைக்கனால் ஆனது. பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்டீரியங்களில் செல் சுவர் ஆனது எப்படி இருக்கும், பெப்டிடோக்ளைக்கன். பூஞ்சைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கைட்டின் மற்றும் பூஞ்சை செல்லுலோசினால் ஆனது. ஸோ இப்போ பூஞ்சைகளில் கைட்டின் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பூஞ்சை செல்லுலோஸ், ரெண்டு விதமான பொருட்கள் காணப்படுது. அதே ஆல்காக்கள் எடுத்துக்கிட்டோன்னா செல்லுலோஸ், கேலக்டான்ஸு, மன்னான்ஸு ஆகியவற்றால் ஆனது. ஸோ ஆல்காக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் சேமிப்பு பொருள் மற்றும் நிறைமைகளின் அமைப்பை பொறுத்து நிறைய கிளாஸஸ் பிரிச்சிருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய செல் சுவரானது வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லுலோஸு, கேலக்டான்ஸு மற்றும் மன்னான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களால் ஆனது. தாவர செல் சுவர்கள் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், லெக்னின், கியூட்டின், சூபரின் மற்றும் சிலிக்காவால் ஆனது. அப்போ தாவர செல்கள் வந்து பார்த்தோன்னா அந்த தாவரமானது எந்த நிலப்பகுதியில் வாழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழுது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய செல் சுவரனுடைய கூட்டு பொருட்களும் வெவ்வேறு விதமாக காணப்படுது. இப்போ செல்லுலோஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கா வரைக்கும் அந்த பொருட்கள் காணப்படுது. தாவர செல் சுவர் தெளிவான மூன்று பாகங்களை கொண்டுள்ளது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்மை சுவர், ரெண்டாவது இரண்டாம் நிலை சுவர், மூன்றாவது மையத்தட்டு. இப்போ இந்த மூணு பகுதிகள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாவரத்தினுடைய செல் சுவர் பகுதிகளாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா முதன்மை சுவர். மைய அடுக்கு உட்புறமாக தோற்றுவிக்கப்படும் முதல் அடுக்கு செல் சுவரின் முதன்மை சுவர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மிடில் லேமுல்லா, மைய அடுக்கு அப்படிங்கிறது முதல்ல தோற்றுவிக்கக்கூடிய உறுப்பு இது, இந்த முதன்மை செல் சுவர். இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்பிரேன் பக்கத்திலேயே இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க ரைட்டா. முதன்மை செல் சுவரில் உள்ள ஜெல் போன்ற தளப்பொருளில் செல்லுலோஸ் நுண்ணிலைகள் மிக தொய்வாக வலைப்பின்னலை போன்று காணப்படுகிறது. அப்போ முதன்மை செல் சுவர், பிரைமரி செல் வால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதன்மை ஃபஸ்ட்டு தோன்றின அந்த முதன்மை செல் சுவரில் ஜெல் போன்ற தளப்பொருள் காணப்படுது ரைட்டா. அப்போ அந்த செல் சுவர் பகுதிகளில் வந்து யார் இருக்கா, அதை கிராஸ் செக்ஷன் பண்ணால் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடையீட்டு பொருள் அப்படிங்கிறது செல்லுலோஸ் தான் ரைட்டா. ஸோ அதில் நுண்ணிலைகள் ஃபைப்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோ ஃபைப்ரில்ஸ். ஸோ அப்போ அவங்க தெளிவாக வலைப்பின்னலை போன்று காணப்படுது ரைட்டா. இது மெல்லிய நீச்சியடையும் தன்மை உடையது. ஸோ இப்போ இந்த செல் சுவரானது எப்படி இருக்கும், மெல்லிய நீச்சியடையக்கூடிய தன்மையுடன் காணப்படுதல். பெரும்பாலான தாவரங்களில் இந்த நுண் இலைகள் செல்லுலோசினால் ஆனது. மேலும் சுவரின் வடிவம் மற்றும் தடிமனுக்கு தக்கவாறு இந்த நுண்ணிலைகள் பல்வேறு திசையில் அமைந்துள்ளன. ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்காங்க, நுண்ணிலைகள் அப்படிங்கிறது செல்லுலோசினால்தான் ஆனது. அது மட்டும் இல்லாமல் சுவரனுடைய வடிவம் மற்றும் தடிமனுக்கு தக்கவாறு இந்த நுண்ணிலைகள் பல்வேறு திசைகளில் அமைந்துள்ளன. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் கேரக்டர் ரைட்டா. ஸோ இப்போ முதன்மை சுவரின் நுண்பொருள் பெரும்பாலும் ஹெமி செல்லுலோஸ், பெக்டின், கிளைகோபுரதம் மற்றும் நீர் நிரப்பு பொருளாக உள்ளது. ஸோ அப்போ இந்த நுண் இலைகள் அப்படி சாரி இந்த முதன்மை சுவர் நுண்பொருட்கள் பெரும்பாலும் எப்படி இருக்காங்க, ஹெமிசெல்லுலோஸு, பெக்டின், கிளைகோபுரதம், நீர் நிரப்பு பொருளாக உள்ளது, ஃபில்லிங் ஏஜென்ட்டாக.
அடுத்து இதில் ஹெமிசெல்லுலோஸ் தளப்பொருளுடன் நுண் இலைகளை பிணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல்லுலோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தளப்பொருளுடன் நுண்பொருளை பிணைக்கிறது. அப்போ தளப்பொருள் அப்படிங்கிறது எங்கேயது ஹெமிசெல்லுலோஸு. ஸோ அப்போ அதை வந்து யாரோடு இணைக்கிறாங்க, நுண் இலைகள் மைக்ரோஃபைபிள்ஸோடு இணைக்கிறாங்க. கிளைகோபுரதங்கள் நுண் இலைகளின் அமைப்பை தீர்மானிக்கிறது. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய கிளைகோபுரதின் கிளைகோஸும் அதாவது குளுக்கோஸும் பாலிசாக்ரைடு ரெண்டும் அதாவது புரதங்கள் அதாவது குளுக்கோஸும் புரதங்களும் இணைந்தவை தான் கிளைகோபுரதங்கள்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கிளைகோபுரதங்கள் நுண்ணிலைகளின் அமைவை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பேரன்கைமாசல்கள் மற்றும் ஆக்குத்திசுக்கள் ஆகியவை முதன்மை சுமரை மட்டுமே பெற்றுள்ளன. ஸோ அப்போ இந்த செல்லை யாராக பெற்றிருக்காங்க அப்படின்னா பேரன்கைமாசல்கள். இப்போ பேரன்கைமாசல்கள் எங்கே காணப்படுவாங்க அப்படின்னா தாவரத்தினுடைய வேர் தண்டு இலை இது மூணு பகுதிகள்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா புறத்தோல் பகுதிகளாக இருக்கிறதும் புறணி பகுதிகளாக இருக்கக்கூடியது எல்லாமே என்ன செல்களாக இருப்பாங்க, பேரன்கைமாசல்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்குத்திசுக்கள் ஆகியவை முதன்மை சுவரை மட்டுமே பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்குத்திசுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கக்கூடிய அல்லது செல்பிரிதல் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையை தான் ஆக்குத்திசுகள்னு சொல்கிறோம், மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லில் மற்ற எந்த எந்த ஒரு வேலையுமே நடக்காது. அப்போ அங்கே நடந்துகிட்ருக்கிற வேலை ஒன்றே ஒன்று தான், செல் டிவிஷன் மட்டும்தான். அப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரன்கைமா செல்கள் மற்றும் ஆக்குத்திசுக்கள் எல்லாமே எந்த செல்கள் மட்டும்தான், எது மட்டும்தான் பெற்றிருக்கு, முதன்மை சுவரை மட்டுமே பெற்றுள்ளன. அடுத்தது இரண்டாம் நிலை சுவர். அப்போ செல் முதிர்ச்சி அடைந்தவுடன் இரண்டாம் நிலை செல் சுவர் உருவாக்கப்படுது. அப்போ இளம் செல்களில் தான் வந்து பார்த்தோன்னா அல்லது இளம் தாவரங்களில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த முதன்மை சுவர் இருந்துச்சு. அந்த தாவரமானது நன்கு வளர்ச்சியடையும் போதோ அல்லது செல்லானது முதிர்ச்சி அடையும் போதோ அதில் யார் காணப்படுறா, இரண்டாம் நிலை செல் சுவர் உருவாக்கப்படுகிறது. இது செல் வடிவத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா செல்லினுடைய வடிவத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதில் அருங்கோண வடிவம், செவ்வக வடிவம், கோள வடிவம், சதுர வடிவம் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லினுடைய வடிவம். அப்போ இந்த வடிவத்தை யார் தீர்மானிக்கிறாங்க, அந்த நிலையான வடிவத்தை இந்த இரண்டாம் நிலை செல் சுவர் தான் தீர்மானிக்கிறாங்க. இது தடிமனானது நீச்சடையும் தன்மை அற்றது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த முதன்மை சுவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீச்சடையும் தன்மையோடு இருக்கும், இவங்க வந்து பார்த்தோன்னா நீச்சடையும் தன்மை அற்றது. இவை செல்லுலோஸ் மற்றும் லிக்னினால் ஆனது. ஸோ செல்லுலோஸும் இருக்குது, லிக்னினும் இருக்குது. இரண்டாம் நிலை சுவர் மேலும் மூன்று துணை அழுக்குகளாக பிரிக்கப்படுது. என்னென்ன அப்படின்னா S1, S2 மற்றும் S3, அதாவது செகண்டரி செல்வால் 1, செகண்டரி செல்வால் 2 மற்றும் செகண்டரி செல்வால் 3 அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலை சுவரின் நுண்ணிலைகள் பல திசைகளில் மென் தகடுகள் போன்று மிக நெருக்கமாக அமைந்து செல் சுவருக்கு வலிமை அளிக்கிறது. ஸோ இப்போ இந்த இரண்டாம் நிலை சுவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தடிமனான இருக்கிறதுக்கு காரணம், இன்னொன்று என்னது, நீச்சடையும் தன்மை அற்றதாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த நுண்ணிலைகள் எப்படி இருக்காங்க, பல திசைகளில் மென் தகடுகள் போன்று மிக நெருக்கமாக அமைஞ்சு செல் சுவருக்கு வலிமையை அறிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மூணாவதான விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மையத்தட்டு. ஸோ முதன்மை சுவர், இரண்டாம் நிலை சுவர் மற்றும் மையத்தட்டு. இது சைட்டோபிளாச பகுப்பின் போது கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் பெக்டேட்டுகள் படிந்து உருவான வெளிப்புற அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சைட்டோபிளாச பகுப்பு, எப்போ சைட்டோபிளாச பகுப்பு நடக்கும் அப்படின்னா செல் பிரிதலின் போது நடக்கக்கூடிய கடைசி அமைப்பு தான் இது சைட்டோபிளாச பகுப்பு. இந்த சைட்டோபிளாச பகுப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் சுவர் அதாவது எங்கள் செல் சுவர் பகுப்பு நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு செல்லானது ரெண்டு செல்லாக பிரிஞ்சிருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ செல் பகுப்பின் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எங்கே இருக்காங்க, கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் பெட்ரேட்டுகள் படிந்து உருவான வெளிப்புற அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அருகருகே உள்ள இரண்டு செல்களுக்கிடையே மெல்லிய வடிவம் இல்லாத சிமெண்ட்டு போன்ற அடுக்காக இருக்குது ரைட்டா. ஸோ அப்போ ஒட்டக்கூடிய பகுதி அதாவது அதசிவ் நேச்சரில் இருக்கும். இது ஒளி முறிவுத்தன்மை ஐசோட்ரோபிக் கொண்டது. ஒளி முறிவுத்தன்மை அப்படின்னா லைட்டினுடைய இன்டென்சிட்டி முறிஞ்சு போகிறது அல்லது பிரேக் டவுன் ஆகிறது, அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளி முறிவுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா மற்றும் குழிகள். ஸோ இப்போ இந்த சுவர் அதாவது செல் சுவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இவைகளும் ஒன்று, என்னென்ன பிளாஸ்மோடெஸ்மேட்டா மற்றும் குழிகள்.
செல் சுவர் முழுமையாக இல்லாமல் ஆங்காங்கே குறுகிய துளைகள் உள்ளன. இதற்கு பிளாஸ்மோடெஸ்மேட்டா என்று பெயர். ஸோ அப்போ அங்கங்கே என்ன இருக்கும், செல் சுவரில் சில துளைகள் காணப்படும். இந்த துளைகள் வந்தால் வந்து பார்த்தா அப்படின்னா செல்லுக்குள்ளேருந்து எந்த ஒரு சைட்டோபிளாசமோ அல்லது மற்ற மினரல்ஸோ வெளியில் வராது, அதே நேரத்தில் வெளியிலேருந்தும் உள்ளே போகாது. அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குறுகிய துளைகளுக்கு பேர் தான் என்னது, பிளாஸ்மோ டெஸ்மேட்டா அப்படின்னு பேர். இது அருகருகே உள்ள செல்களின் புரோட்டோபிளாசத்திற்கு இடையே அமைந்து இதன் வழியே பல பொருட்கள் செல்வதற்கு ஏதுவாகிறது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருகருகே உள்ள செல்களின் புரோட்டோபிளாசத்துக்கு இடையே அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்களுடைய புரோட்டோபிளாசத்திற்கு இடையே அமைந்து இதன் வழியே பல பொருட்கள் செல்வதற்கு ஏதுவாகுது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மினரல்ஸ், அதாவது ஊட்டச்சத்துக்கள், செல்லுக்குள்ளேருந்து வெளியேறக்கூடிய கழிவு பொருட்கள் அல்லது வெளியிலேருந்து செல்லுக்குள்ளே வரக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்கள் எல்லாமே எதன் வழியாக தான் வரணும், இந்த வழியாக தான் வரணும். செல் சுவரின் சில பகுதிகளில் இரண்டாம் நிலை சுவரடுக்குகள் சீரற்றதாகவும் ஆனால் முதன்மை சுவரும் மையத்தட்டும் சீரானதாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீரற்ற பகுதி குழிகள் பிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த சீரற்ற அந்த மையத்தட்டு இருந்த பகுதி வந்துச்சு இல்லையா, அதாவது எப்படி சொல்லுவோம், சீரற்றன்னா ஒழுங்கு ஒருங்கான வடிவங்கள் இல்லாமல் கண்ணா பின்னான் இருக்கிறது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, குழிகள். அருகருகே உள்ள செல்களின் குழிகள் ஒன்றுக்கொன்று எதிராக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது இங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாது. ஒவ்வொரு குழிக்கும் குழி அறை மற்றும் குழி சவ்வு உள்ளன. ஸோ இப்போ இந்த குழிகளுக்கு கூட என்ன இருக்குது, குழி சவ்வு, குழிச்சவ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேசக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜவ்வில் எதிரொலிச்சு தான் வந்து பார்த்தோம், சரி பாசாகக்கூடியது. பாசாகக்கூடியது அப்படின்னா இப்போ இந்த சீரற்ற பகுதிகள் வழியாக தான் என்னாகணும், அந்த மற்ற பொருட்கள் செல்லுக்கு உள்ளே இருந்தோ அல்லது செல்லுக்கு வெளியே இருந்தோ பொருட்களானது டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பாஸ் ஆகக்கூடிய பகுதிகள்லாம் இந்த குழிகள் வழியாக தான் போகும். அப்போ அருகருகே உள்ள செல்களின் குழிகள் ஒன்றுக்கொன்று எதிராக உள்ளது, ஒவ்வொரு குழிக்கும் குழியறை மற்றும் குழிச்சவ்வு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது, ஒவ்வொருக்கும் குழி அறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா சாம்பர், அந்த சாம்பர் இருக்கும், அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜவ்வு போன்ற பகுதி காணப்படும். இந்த ஜவ்வானது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், நுண்ணிய துளைகள் உள்ளதால் இவற்றின் வழியே பொருட்கள் எளிதில் ஊடுருவி செல்லும். ஸோ அப்போ அந்த ஜவ்வில் சில சில நுண்ணிய துளைகள் காணப்படுது. அப்போ செல்லுக்கு உள்ளே இருந்தோ அல்லது செல்லுக்கு வெளியில் இருந்தோ என்னாகணும், ஒரு பொருள் வந்து கடந்து போகணும் அப்படின்னா இந்த துளைகள் வழியாக தான் ஈஸியாக கடந்துட்டு போக முடியும், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குழிகள் எளிய குழிகள், சிம்பிள் பிட்ஸ், மற்றும் வரையுற்ற குழிகள் என ரெண்டு வகைப்படுது. அதாவது எளிய குழிகள், வரையுற்ற குழிகள் அப்படின்னு சொல்லிட்டு.